இயேசு ஆண்டவருக்கே ஆராதனையும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் முதலிடம் கொடுக்கிறோமா என்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். மத்தேயு நற்செய்தி 6:33 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 6, இறைவார்த்தை 33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அனைத்திற்கும் மேலாக கடவுளை நாம் தேட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இவை எல்லாம் நமக்கு தேவையானதை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே கடவுளை நாம் அதிகமாக தேட வேண்டும். இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏரோதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஏரோதனுடைய காலத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்படி பிறக்கிற பொழுது ஏரோது தன்னுடைய பதவி போய்விடுமோ, எனக்கு எதிராக இன்னொரு அரசன் வந்துவிட்டானே என்று சொல்லி இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவன் முடிவெடுக்கிறார். ஆகவே அவன் இயேசுவை விட தன்னுடைய பதவிக்கு அவன் முதலிடம் கொடுத்தான். ஆனால் அந்த ஞானிகளை பாருங்கள். அவர்கள் ஞானிகளாக இருந்தும் கூட அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அந்த விண்மீன் காட்டிய வழியிலே வந்து இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவை தரிசித்தார்கள். தங்களுடைய பரிசு பொருட்களை எல்லாம் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அவர்கள் மட்டில்லாம் மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். ஆனால் ஏரோதனுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? அவன் புழு புழுத்து செத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல தான் விடுதி காப்பாளர்கள் சூசேப்பரும் மாதாவும் சென்று இங்கே எங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அதற்கெல்லாம் இணங்கவில்லை. இங்கே இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை, போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் இயேசுவை விட அவர்களுக்கு தங்களுடைய சௌகரியம்தான் முக்கியம் என்று நினைத்திருந்தார்கள். ஆகவே இயேசுவை அவர்கள் நிராகரித்தார்கள். ஆனால் அந்த இடையர்களை பாருங்கள். அவர்கள் வானதூதரால் அந்த அறிவிப்பு கொடுத்த உடனே அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் ஓடோடு சென்று இயேசுவை அவர்கள் தரிசிக்கிறார்கள். தங்களுடைய சௌகரியத்தை விட இயேசுவுக்கு அவர்கள் முதலிடம் கொடுத்தார்கள். ஆகவே அவர்களும் மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். இயேசுவை காணக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள். இயேசு ஒரு முறை பேய்களை ஓட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பேய்கள், நாங்கள் இந்த பன்றி கூட்டத்திலே நாங்கள் போகிறோம், எங்களை அந்த பன்றி கூட்டத்திலே ஓட்டி விடுங்கள் என்று இயேசு இடத்துல வேண்டி கேட்டுக்கொண்ட பொழுது இயேசு அந்த பேய்களை பன்றி கூட்டத்தினு அனுப்புகிறார். அந்த பன்றி கூட்டமும் சென்று செங்குத்து பாறையிலிருந்து கீழே விழுந்து மடிந்தன என்று வசனம் சொல்லுகிறது. உடனே அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவனும் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இயேசுவை தங்களுடைய ஊரை விட்டு போகச் சொல்கிறார்கள். காரணம் என்ன? எங்களுடைய வருமானம் போய்விடும். இந்த பன்றிகளை வைத்தான் நாங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். இவர் வந்தவுடனே எங்களுக்கு எல்லாம் போய்விடும். ஆகவே எங்களுக்கு இயேசு தேவையில்லை, எங்களுக்கு வருமானம் தான் தேவை, எங்களுடைய பிஸ்னஸ் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பேதுருவுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து என் பின்னே வா என்று சொன்ன உடனே அந்த வலைகளையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை அவர் பின்பற்றினார். ஆகவே தன்னுடைய தொழிலை விட இயேசுவுக்கு அவர் முதலிடம் கொடுத்தார். ஆகவே திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக அவர் மாறினார். மகிழ்ச்சியோடு அவர் வாழ்ந்தார். இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக செல்வரான இளைஞர் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று வருகிறார். இயேசு சொல்கிறார், உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றிவா என்று. அவன் முக வாட்டத்தோடு திரும்பி சென்றான் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவனுக்கு இயேசுவை விட செல்வம் முக்கியமாக போய்விட்டது. ஆகவே செல்வத்திற்கு அவன் முதலிடம் கொடுத்தான். இயேசுவை நிராகரித்து விட்டான். ஆனால் சக்கேயுடைய வாழ்க்கையை பாருங்கள். மிகுந்த பாவியாக இருந்தவன். ஆனால் இயேசுவை கண்டபொழுது இயேசுதான் முக்கியம் என்று சொல்லி, ஆண்டவரே நான் ஏமாற்றிய எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து இயேசுவை நாடி செல்கிறான். உடனே இயேசு என்ன சொல்கிறார்? இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார். அவர் மீட்பை பெற்றுக்கொண்டார். ஆகவே இயேசுவுக்கு யாரெல்லாம் முதலிடம் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பி ஒருவரும் வீழ்ந்து போனது இல்லை. இயேசுவை யாரெல்லாம் நம்பி இயேசுவுக்கு யாரெல்லாம் முதலிடம் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரும் வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். கடவுள் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இயேசுவுக்கு யாரெல்லாம் முதலிடம் கொடுக்கவில்லையோ அவர்கள் வீழ்ந்து போயிருக்கிறார்கள்.
நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். எப்பொழுதும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே முதலிடம் கொடுத்து நாம் வாழ்வோம். செபிப்போம். அன்பே உருவான இறைவா, ஆண்டவரே, நாங்கள் முதலாவதாக உம்மை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறளும். நாங்கள் பலவற்றை குறித்து கவலைப்படுகிறோம், ஆனால் தேவையானது ஒன்று, எங்களுடைய வாழ்க்கையில் நீர்தான் எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து எப்பொழுதும் உமக்கே நாங்கள் முதலிடம் கொடுத்து வாழ, உமது அருள் ஆசைகளை எங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருளும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக, ஆமேன்.